24/7 சொல்றீங்களா நீங்க, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான என்ன பத்தி இது என்ன பிரச்சனை, இது ஏன் எனக்கு கஷ்டம் வந்துச்சு, இதுல என்ன வந்துச்சு, இதுல நான் என்ன பண்றேன்னு அதுல ரொம்ப தீவிரமா அதுல ஆராய்ச்சி பண்ண கிளம்பிட்டேன். அது தேடி தேடி பார்க்க போகும்போதுதான் பகவான் ரமணருடைய வேதாத்ரி மகரிஷி கிட்டயே, சுவாமிஜி நீங்க சொல்றதுல எனக்கு திருப்திப்படல, ஆனா எனக்கு இது இது என்னோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி சொல்றதுக்கு இதுக்கு வேற எனக்கு சொல்யூஷன் கொடுங்க, இது இதுல என்ன இருக்குது, கடைசியா நான் அதை புரிஞ்சுக்கணும், கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இது உண்மை என்ன, நிஜமாவே இறைவன் யாரு, இங்க யாருமே உண்மை சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தருமே இல்லையா, நான் வந்து பரிபூர்ணமா உங்களை நம்புறேன், நீங்க உண்மையிலேயே தெய்வ நிலை அடைஞ்சிருந்தீங்கன்னாக்கா இறைவனை உணர்ந்திருந்தீங்கன்னா எனக்கு இதுக்கு கண்டிப்பா என்னோட எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒரு மனநிலைய அதுக்கான ஏற்பாடு எனக்கு பண்ணுங்க, எனக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு உணர்வுல அவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அப்ப வந்து எனக்கு அவரு தோண்டி காட்டினது டக்குன்னு மனத்துல உதிச்சது வந்து பகவான் ரமணர் தான். அப்ப அவரோட பத்தி பாக்க போனேன், அவரை பத்தி நான் பாக்க போனப்ப அதுல அவரு சொன்னது அந்த சகஜ சமாதி பத்தி பகவான் சொல்லியிருக்காங்க இல்லையா, அத பத்தி படிக்கிறப்போ அப்ப எனக்கு அது சுத்தமா விளங்கல, என்ன சமாதி எல்லாம் சொல்றாங்களே, மத்த இந்த சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் சொல்றாங்களே சமாதிய உயிரோட சமாதி ஆகுறதுன்னு சொல்றாங்களே, சோ அப்படி ஒரு பயம் வந்துச்சு. அதை விட்டுட்டு சரி நம்ம அதுக்குள்ள குடும்ப சூழல் காரணமா ஊருக்கு அங்க இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்துட்டு திருவண்ணாமலைக்கு போனேன், அப்ப அப்பதான் நான் உங்ககிட்ட அது அப்ப அனுபவம் கிடைச்சிச்சு என்னன்னா, அந்த அண்ணாமலை வந்து மலை வந்து வெறும் மலை இல்ல, சோ அது வந்து சோ அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து உணர்தல் உள்ளுக்குள்ள தனக்குள்ள உணர்தல் ஏற்படுறதுக்கு அது ரொம்ப ஒரு இன்டியூஷனா இருந்தது அங்க. அப்ப வந்து இது மலை வந்து வெறும் மலை இல்ல, இது அந்த அந்த ஈசனே அந்த பரமேஸ்வரனே இங்க வந்து குடிக்கொண்டு இங்க இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தன்னுள்ள உணர்த்தப்பட்டது. உடனே நான் ரொம்ப தீவிரமா ஆனா திருவண்ணாமலைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுட்டு அங்க போய் அப்படி பஸ்ஸ விட்டு இறங்கின உடனே முதல் அது அப்போதைக்கு எனக்கு அதோட விளக்கம் தெரியல, அது இப்ப வருவடின்னா அது விளங்க வந்துச்சு. அந்த பஸ்ஸ விட்டு அந்த மண்ணில காலை வச்ச உடனே இங்க ஒண்ணு இல்லையே, இங்க ஒண்ணு இல்லையே அப்படி அந்த அவ்வளவு கூட்டம் இருக்கு, அங்க அங்க அவ்வளவு கூட்டம் இருக்கு, போறாங்க வராங்க ஒரே ஜே ஜேன்னு பயங்கர கூட்டம், திருவண்ணாமலை எப்பவும் கூட்டமா. அப்ப வந்து அங்க போய் மண்ணுல காலை வச்சோடனே சுத்தி பார்த்தேன் ஒரு ரவுண்டு, இங்க ஒண்ணு இல்லையே அப்படின்னுதான் உள்ளுக்குள்ள எனக்கு தோணுச்சு. சரின்ட்டு ரமணாசிரமம் போயிட்டு அதுக்குள்ள நான் ரொம்ப அவசரத்துல நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கு வந்துட்டேன். இங்க வந்த பிறகு அங்க என்ன நடந்துச்சுன்னு சூச்ச பாத்துல எனக்கு அது அது அதெல்லாம் உணர்ற அப்பதைக்கு ஆற்றல் இல்ல, அது தெரியல. ஆனாலும் இங்க வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய அவர் என்ன சொன்னாரு, சோ அதெல்லாம் அப்படியே அவரை பத்தி விஷயங்கள்லாம் அப்படியே பாத்துட்டே இருக்கும்போது அவரை எப்ப கேப்சர் பண்ணனோ அவரு உங்க ரூபத்துல எனக்கு கிடைச்சிட்டாரு. சோ உங்க வீடியோ பார்த்தேன், அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா உங்க வீடியோ பார்த்தோன்னே உங்களோட ரெண்டு கண்கள் வந்து அப்படியே பயங்கரமா ஏதோ ரொம்ப இவ்வளவா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ரொம்ப எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டாக்குறது. ஜஸ்ட் அந்த வீடியோ அப்படி ஓபன் பண்ண உங்க போட்டோ இருக்கு இல்லையா, அந்த போட்டோல பார்த்தா கண்ணு ரெண்டையும் தான் எனக்கு ஈர்ப்பு, அப்படியே ரெண்டு கண்ணும் பளிச்சுன்னு என்னை விட்டு அகலல, அது அந்த ரெண்டு கண்ணும் வந்து என்னை ரொம்ப பயங்கரமா ஏதோ என்னை ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அதுக்கு பிறகுதான் உங்க வீடியோஸ் ஃபுல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன்.